இந்த வீடியோவில் நம்ம எறா தொக்கை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன சொல்லணும்? தக்காளி தக்காளி துண்டு துண்டா இந்த மாதிரி நடிக்கணும். வெங்காயம் அரை கிலோ எறாக்கு, ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி. ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிடணும். அப்புறம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி. எவ்வளோ எவ்வளோ எறா போட்டிருக்கீங்கம்மா? அரை கிலோ எறா. அரை கிலோ எறா. ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி. பூண்டு நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்களா? சரி, இப்போ வானொலியில் என்ன வச்சுருக்கீங்க? எண்ணெய். வெறும் எண்ணெய். என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்க? ரீஃபைண்ட். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களா? எவ்வளோ நேரம் காய விட்டீங்க எண்ணெயை? எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு போடுறது, வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதக்கணும். எவ்வளோ நேரம் வளர்க்கணும்? கொஞ்சம் லைட்டாக சிவக்க. அப்புறம் பூண்டு போடணும். பூண்டு போட்டு நல்லா சிவக்க வதக்கணும். கடுகு போட்டிங்களா சொல்லுவீங்களா? இது வந்து சென்னையில் எறா தொக்கு எப்படி பண்ணுறது பற்றி, சென்னை ஸ்டைல். பேச்சுலர்ஸ்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து அதில் வந்து எறாவை நீங்கள் போட்டுங்க, இந்த க்ளீன் பண்ண எறா. தீயப்பண்ண சுருக்கு எறா போட்டு தீ கொஞ்சம் குறைச்சி வச்சிருந்தோமா? அந்த பூண்டுக்கு அடியில் பிடிக்கும். தக்காளியும் போட்டலாம். தக்காளி போடவும்
எவ்வளோ நேரம் இது மாதிரி இருக்கணும்? பத்து நிமிஷமா. தக்காளி மட்டும் இது பண்ணலாமா? எவ்வளோ மிளகாத்தூள் பண்ணும் இதில்? ரெண்டு ஸ்பூன். போடுங்க. இதுக்கு எவ்வளோ உப்பு போட வேண்டி வரும்? அளவு சொல்லுங்க. ஒரு ஸ்பூன் தானே போட போகிறீங்க? ஒரு ஸ்பூன் கல் உப்பு. கல் உப்பு இப்போ இது கால் கிலோ ஏறா, அதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி? அரை கிலோ. அரை கிலோ ஏறா. அரை கிலோ எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க? ரெண்டு கிளாஸ். பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ். 400 தண்ணி. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ நேரம் வேகணும் இது? ஒரு 10 நிமிஷம். நல்லா கொதி வந்து வெந்தணும். இறக்க வேண்டியதான். முடிஞ்சிச்சு. ஓகே, சூப்பர், நைஸ் ஒர்க்.